ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் த ஃபிளட். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இந்த படத்துல அலிகேட்டர்னு அழைக்கப்படுற குரோக்கடைல் எல்லாரையும் விடாம துரத்தி பங்கம் பண்ணும். இதுதான் இந்த கதையோட ஒன்லைன். ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஆளுங்கிற சிம்பிளையும் கொடுங்க, மறக்காம லைக்கும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. 50 வருஷத்துக்கு அப்புறம் விடாத மழை பெய்ய போது, புயல் அடிக்க போது, வெள்ளம் வரப்போது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல ரெண்டு பேர் தபதபன் ஓடி வந்து காலியா இருக்க ஒரு ரூம்குள்ள நுழையறாங்க. அந்த ரூம்ல பார்த்தா கதவே சரியில்லைங்க. இவங்க உள்ள நுழையும் போதே கதவு டபால் கீழே விழுந்துருது. இருக்கிற கார்போர்டை வச்சு ஜன்னல் எல்லாம் சீல் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். கூட வந்த பொண்ணும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம அவனை கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் வேற வேற போல இருக்கு. அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஏமா, ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ண கூடாதா? இந்த கட்டையெல்லாம் ஸ்ட்ராங்கா அடிச்சாதான் அடிக்க போற புயல்ல நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு. உனக்குதான் ரெண்டு கை இருக்கே, நீயே அதை ட்ரை பண்ணி எப்படியாவது நெயில் பண்ணிடு அப்படிங்கிறா. இவன் ஒவ்வொரு ஜன்னலா சீல் பண்ணிட்டு கதவை நல்லா க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதவு திடீர்னு பறந்து போயிடுது. அடிச்ச காத்துல கதவே பறந்து போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த கதவு மூடுறதுக்கு ஏதாவது பிளைவுட் இருக்கா பாரு அப்படின்னு ஒரு சின்ன பிளைவுட்டை எடுக்கிறா. வேற ஏதாவது பிளேவுட் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள திடீர்னு அவனை ஏதோ ஒண்ணு சரட்டுன்னு எடுத்துட்டு போயிருது. என்னடா ஏதோ ஒரு உருமல் சத்தம் கேக்குது. பேசிட்டு இருந்த அவனை ஆளை காணுமே. அந்த பொண்ணு இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா வெளியில இருந்து உள்ள ஒரு அலிகேட்டர் வாய திறந்துகிட்டு அப்படியே அவளை நெருங்கும் பாருங்க. இவ என்ன பண்றதுன்னு தெரியாம கடகடன்னு ஓடி போய் இவன் தான் ஆல்ரெடி எல்லா ஜன்னலையும் சீல் பண்ணிட்டானே, ஜன்னல் எல்லாம் உடைக்கணும், அது வழியா தப்பிச்சு போகணும் அப்படின்னு ட்ரை பண்றா. பட் முடியல, எதுவுமே வேலைக்காகாததுனால ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து அந்த அலிகேட்டரை செம்ம அட்டி அடிக்கிறா. அந்த கட்டையை வச்சு அந்த அலிகேட்டரோட ஒரு கண்ணையே நொல்ல பண்ணிடுறாங்க. அந்த அலிகேட்டரோட கண்ணுல அந்த கட்டை மாட்டிட்டு இருக்கு. அதை புடிச்சு இழுக்க ட்ரை பண்ண அது ஒரே உதறி உதறி செம்ம கோபத்துல அவ கால நறுக்குன்னு கடிச்சிருது. அவ்வளவுதான், கீழே தடுமாறி விழுகிறா. அவளை உடம்பு புடியா புடிச்சது அப்படியே புடிச்சுக்கிட்டு தபடபடபன்னு சுத்தும் பாருங்க. அதுல அவளுக்கு பாதி உயிர் போயிடும். இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு 5 பிசினஸ் ஒரு பஸ்ல வச்சு வேற ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம புலல் ஜெயில் மாதிரி மழை வேற ஒரு பக்கம் கொட்டோ கைதிகளை மீட்கறதுக்கு மட்டும் ஒரு கொல்ல கூட்ட கும்பல் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. எப்பவுமே ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு பஸ்லயோ வேன்லயோ மாத்தலாகி போகும்போது தான கைதிகள் தப்பிப்பாங்க. அதே சமயத்துல இவங்களும் போய் ஒரு கைதிய மட்டும் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பலவிதமான துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அதுல ஒரு ஷெரீப் இருக்காங்க, 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க, அப்புறம் இன்னொரு ஹெட் கான்ஸ்டபிள் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. இவ்வளவுதான் அங்க இருக்க போலீஸ் ஸ்ட்ரென்த்தே. அங்க இருக்க செல்லுல யாருமே கிடையாது. ரொம்ப பழைய கட்டடங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மழை தண்ணி அங்கங்க ஒழுகிட்டு இருக்குங்க. ஷெரீப் அவளோட டேபிள்ல உட்காந்துட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட போட்டோவை பாக்குறா. அதுக்கப்புறம் வெளியில எழுந்து வந்தவ என்னாச்சு, என்ன கால் வந்திருக்கு வழியில கொள்ளக்கூட்ட கும்பலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பஸ் நேரா வருதுங்க. வந்த பஸ் இவங்க எந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பக்கமா தான் திரும்பி போகணும். பட் இவங்க தான் பிளான மாத்திட்டாங்களே, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் எல்லாரையும் இந்த பிளட்னால ஒரு நாள் தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களே. அதனால பஸ் நேரா போக அந்த பஸ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த கொல்லக்கூட்டக்காரும் பின்தொடர ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் ஷெரீப் அவங்க ரூமுக்கு போனோடனே ஹெட் கான்ஸ்டபிளும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் மேடம் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோட என்னோட ஷூவை பாத்தியா அப்படின்னு தன்னோட காலை டேபிள் மேல எடுத்து வச்சு ஷூவை அவர்கிட்ட காட்டுறாங்க. ஸ்டேஷன் முழுக்க தண்ணி புகுந்திருக்கு. பின்னாடி பக்கம் எந்த இடத்துல ஓட்டு இருக்கோ அந்த இடத்துல மணல் பைகளை வைக்கலாம் இல்லையா, அப்படி வச்சா தண்ணி உள்ள வராம இருக்கும் இல்லையா, நீங்க ஏன் அதை பண்ணல அப்படின்னு சாதாரண மழைன்னு நினைச்சிட்டேன். இந்த மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர அடமழை நான் நினைக்கவே இல்லை மேடம் அப்படின்ட்டு அப்படியே நிக்க மசமசன் நிக்காதீங்க. நம்மளோட பிரசனுக்கு 5 கைதிகள் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ஜெயில எல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு, ஏன் மேடம் இதுல புகழ்பெற்ற யாராவது ஒரு கைதி இருக்காங்களா அப்படின்னு ஷெரீப்பை பார்த்து கேட்க, சார் போய் வேலையை பாருங்க அப்படின்னு. சரிங்க மேடம் சொல்லிட்டு இப்போ உடனே போய் செக் பண்றேன் அப்படின்ட்டு கடகடன் போறாரு. அவரும் கீழே இறங்கிட்டு
சொன்னாருங்க, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருக்குங்க. அதே சமயத்துல வெளியில பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஆத்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடி அதுல இருக்க முதலைகள் அலிகேட்டர்ஸ் இதெல்லாம் வெளியில வந்துருச்சு. அதுல ரெண்டு அலிகேட்டர்ஸ் இந்த ஸ்டேஷனுக்குள்ள செப்டிக் டேங்க் ஹோல்ஸ் இருக்குங்க, அதுக்குள்ள நுழைஞ்சு உள்ள வந்துருதுங்க. இது தெரியாம இவர் அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தன்னோட ஜாக்கெட் நனைஞ்சிருச்சுன்ட்டு அதை கழட்டி ஒரு கம்பு மாதிரி இருக்குங்க அதுல கட்டி வச்சுட்டு கையில ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்னு தேடிக்கிட்டே போறாரு. கொஞ்ச நேரத்துல அவரோட டார்ச் கையில இருந்து கீழே விழுக அந்த பக்கம் பார்த்தா பெரிய அலகேட்ட அவரை நெருங்கிட்டு இருக்கு. அது தெரியாம அந்த டார்ச் எடுக்கிறேன்ட்டு அவர் கையை தண்ணிக்குள்ள விட்டு தொலாவி எடுத்துட்டு இருக்காரு. கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. செல்ல பஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் வெல்கம் பண்றதுக்கு நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் வரவே இல்ல. உள்ள இருக்கவங்க எதுக்கு எல்லாரும் பஸ்ல அப்படியே நின்னுட்டு இருக்காங்க? டக்குன்னு இறங்கி உள்ள வர வேண்டியதானே. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யாரு பொறுப்பாகிறது அப்படின்னு ஷெரீஃபும் மத்த போலீஸ் அவங்க கூட இருந்த ரெண்டு போலீஸும் வெளியில வர ஒவ்வொரு கைதிகளா இறங்கி இந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த கொல்லக்குட்டு கும்பலும் காரோட நின்னுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான சமயம். இந்த சமயத்தை நழுவ விடவே கூடாது. எப்படியாவது நம்ம அவனை மட்டும் இந்த ஜெயில இருந்து தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இந்த காரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒவ்வொரு கைதிகளா இறங்கி நம்ம போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடக்க நம்ம ஷெரீஃப் ஒரு லேடிங்கிறதுனால வந்திருக்க எல்லா குற்றவாளிகளும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு சும்மா வெறப்பா அவங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே நடப்பானுங்க. பாருங்க எப்படிரா இவங்க ஒருத்தவங்க இத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு கொஞ்சம் பயமாவே இருக்கும். உள்ள வந்த குற்றவாளிகள் வரிசையா நிக்கா, நம்ம ஷெரீஃப் இங்க பாருங்க நான் ஒரு லேடிங்கிறதுனால நீங்க தப்பு செஞ்சா அப்படியே விட்டுட்டு பயந்து போய் நிக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க கேட்டு நடக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் இங்க ஸ்டே பண்ண போறீங்க. உங்களோட நன்னடத்தை ரொம்ப முக்கியம். யாராவது அசம்பாவிதம் பண்ண நேர்ந்தா நான் பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவேன், எதையும் பார்க்க மாட்டேன். நான் பொண்ணுங்கிறதுனால சாதாரணமா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பாவும் ஷெரீஃப் தான். அதனால நான் சின்ன குழந்தையா இருந்ததுல இந்த கண்ணை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்ப ஒரு ஒருத்தர் பேரா படிக்க போறேன். நீங்க யார் பேரை கூப்பிடணும் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஷெரீஃபும் ஒரு ஒருத்தரா கூப்பிட்டு அவங்க என்ன குற்றம் பண்ணாங்க, எதுக்காக ஜெயில இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு ஒருத்தரா கேட்டுட்டு லைனா கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. கடைசியா ஒருத்தர் அவனோட பேர் கோடிங்க. அவன் கொஞ்சம் ஹம்பிளாவே ஷெரீஃப்க்கு நல்ல மரியாதை கொடுத்து என்னோட பேர் கோடி மேடம், நான் ஒரு காப் கில்லர், அதாவது நான் ஒரு போலீஸ்காரன கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அவங்கவுங்க அவங்கவுங்க செல்லுக்கு போலான்ட்டு எல்லாரையும் அவங்க செல்லுக்கு அனுப்பி வச்சோன்னே இது என்ன செல்லா இவ்வளவு தண்ணியா நிக்குது, இந்த தண்ணியில எப்படி நாங்க தூங்குறது, இது பழைய போலீஸ் ஸ்டேஷன், இதுல கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு தண்ணி இருக்கலாம், இப்ப நம்ம யாராலையும் வெளியில போக முடியாது, வெளியில பயங்கரமான புயல் ஒரு பக்கம் வெள்ளம் இப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட விலங்குகளையும் ரிமூவ் பண்றாங்க. இந்த எல்லா கைதிகளுக்கும் ரெண்டு பேரை மட்டும் காவலுக்கு நிக்க வச்சிருக்காங்க. எல்லாரும் அமைதியா அடக்க ஒடுக்கமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஃபைல் ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு வெளியில அந்த ஜெயில விட்டு வெளியில வந்து தன்னோட ஆபீஸ் ரூம்குள்ள போலான்னு ஹீரோயின் நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா டப் பொட்டு பொட்டுன்னு கன் சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அந்த கொல்லக்குட்ட கும்பல் இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம், இங்க போலீஸ் ஆபீசர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க, எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு நாம நினைச்சவனை தப்பிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பெரிய பெரிய AK-47 எல்லாம் எடுத்துக்கிட்டு பாரபட்சம் இல்லாம சுட்டு தள்ளிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினும் இன்னொரு போலீஸ் ஆபீசரும் மாத்தி மாத்தி எதிர்த்தாக்குதல் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க கிட்ட இருக்க ஹேண்ட் கன்ன வச்சு எப்படியோ தற்காப்பு பண்ணிக்கிட்டு டேபிள் கடியில ஒளிஞ்சுக்கிட்டு மாறி மாறி சுட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கைதிகளுக்கும் இந்த சத்தம் எல்லாம் கேட்டுருது. ரைட்டு, யாரோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு ஒருத்தனை இங்க இருந்து தூக்க போறான், கண்டிப்பா இந்த டெரரிஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இந்த காப் கில்லரான கோடிய பாக்குறாங்க. அதே சமயத்துல அங்க நின்னுட்டு இருந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர் நான் போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு ஒருத்த மட்டும் இன்னொருத்த கிட்ட சொல்ல, டே அதெல்லாம் பண்ணாதரா, உன்ன ஷெரீஃப் இங்கதான் இருக்க சொல்லிருக்காங்க, எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்த விட்டு நீ அங்க போகாத, போனீனா உன்னோட உயிருக்கும் ஆபத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அங்க இருக்க கைதிகள்ல பாதி பேர் ஆமா அவர் சொல்றத கேளுங்க, நீங்க டக்குன்னு வெளியில போயிடாதீங்க, அவங்க எந்த பக்கத்துல இருந்து சுட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல, வெளியில இருக்கவங்க கண்டிப்பா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு எதிர்த்தாக்குதல் பண்ணுவாங்க, நீங்க போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவன் எதையும் கேட்காம கடகடன்ட்டு வெளியில ஒரு ஹேண்ட் கன்னோட பொட்டு பொட்டுன்னு அந்த கொல்லக்கூட்ட கும்பல சுட, அந்த கொல்லக்கூட்ட கும்பல் சும்மா இருக்குமா அவனை பொட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுது. அதே இடத்துல அவனும் காலி. அதுல இவன் சுட்ட ஒரு குண்டு மட்டும் கொல்லக்கூட்ட கும்பல்ல இருக்க ஒருத்தனோட கழுத்துல பட்டுருதுங்க. அவன் அதே இடத்துல அப்படியே உட்காந்துறான். பட் அவனுக்கு உயிர் போகல. ஷெரீப் கிட்ட அதிகமான புல்லட்ஸோ ஆயுதங்களோ இல்லாததுனால நாங்க சரண் அடைஞ்சிடறோம் அப்படின்ட்டு டக்குனு எழுந்து தன்னோட கண்ணை கீழே போட்டுறான். அதே மாதிரி ஷெரீப் கூட இருந்த இன்னொருத்தனும் சரண்டர் ஆயிடுறான். அவன் கொஞ்சம் முரட்டுத்தனம் பண்ணதுனால அவனை புடிச்சு தள்ளிக்கிட்டு ஜெயில எங்க இருக்கு, அங்க கோடின்னு யாராவது இருக்காங்களா, கோடியதான் நாங்க மீட்க வந்திருக்கோம் அப்படின்னு கோடின்றவங்க இருக்காங்க, நீங்க தாராளமா மீட்டுட்டு போலாம் அப்படின்ட்டு ஜெயிலுக்குள்ள பனைய கைதிகளா இந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரையும் புடிச்சுக்கிட்டு அந்த கொல்லக்கூட்ட கும்பல் உள்ள நுழையுது. உள்ள நுழைஞ்சு பார்த்தா இன்னொருத்தன் கண்ணை வச்சுட்டு ரெடியா நிக்கிறான். டே கண்ணை கீழே போடு அப்படின்னு
ஷெரீப் சொல்ல அவ கேட்காம ஏந்திரப்படி நின்றுட்டு இருக்கான். அதே சமயத்துல கொல்ல குட்டக்கும் போல உள்ள நுழைஞ்சிருந்து கண்ணை மரியாதையா கீழே போடலன்னா இங்க இருக்க மொத்த பேரையும் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னு மெதுவா பொறுமையா அந்த கண்ணை எடுத்து கீழே வச்சிடறான். அதே சமயத்துல அவனோட பாக்கெட்ல இருந்து இன்னொரு கண்ணையும் எடுத்து கீழே வச்சிடறான். நாங்க கோடியை மட்டும் ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம், நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், அவனை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எந்த ஒரு சத்தமும் இல்லாம நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னு மத்த கைதிகளும் நீ வந்துதான் வந்தீங்க, எங்களையும் சேர்த்து இங்க இருந்து தப்பிக்க வச்சிருக்க அப்படின்ட்டு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கத்துல இருந்து கத்த எங்களுக்கு முக்கியம் கோடி அவ்வளவுதான் அப்படின்னு கோடிக்கு சமக்கவும் வருது. உங்களை இந்த இடத்துக்கு யார் வர சொன்னா? நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்க போறேன், உங்களை யாரையுமே நான் கூப்பிடலையே, எதுக்காக வந்து எனக்கு இன்னும் பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க எப்பார் வந்தது வந்துட்டோம், உன்னை மீட்டுட்டு கூப்பிட்டு போறோம், நீயும் வெளியில வந்துட்ட, எங்களோட தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணி வெளியில வந்துரு அப்படின்னு சொன்னோன்ன உள்ள இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கும் போது வெளியில காட்டுறாங்க ஒருத்தனுக்கு கழுத்துல குண்டடிப்பட்டு அப்படியே தரையில உட்காந்துருப்பா இல்லைங்களா, அவனுக்கு ஆப்போசிட்லயே ஒரு முதல இருக்குங்க. இவனையே குரு குருன்னு பாத்துட்டு இருக்கு. இவன் அசையறத பாத்துட்டு பொறுமையா உருமிக்கிட்டே அப்படியே வாய திறந்துகிட்டு அவன் கிட்டக்க வரும் பாருங்க. அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க இருந்த மொத்த பேரும் தான் செல்லுக்குள்ள போயிட்டாங்களே, அவனை புடிச்சு அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போயிருது. இந்த கொல்லக்கூட்ட கும்பல் மொத்தமும் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கொல்லக்கூட்ட தலைவனுக்கு ஒரே ஒரு டவுட், ஏமா இங்க சிசிடிவி கேமரா கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதுல எங்களோட பேஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம ஷெரீப் கிட்ட கேட்டோம்னா, சார் இது பழைய போலீஸ் ஸ்டேஷன், இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறது உண்மைதான், பட் கனெக்ஷன் எல்லாமே கட்டாய இருக்கு, அதை சரி பண்ணதான் என்னோட கான்ஸ்டபிள கீழே அனுப்புனங்க, அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, திரும்ப அவர் வரவே இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா யாரையாவது கூட்டிட்டு போய் நான் காட்டுறேன், அந்த இடத்துல இருக்கிற எல்லா கேபிள்ஸும் அறுந்து போய் தான் கிடக்குது, இங்க ஒரு சிசிடிவியும் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னோன்னு நம்பிக்கை வராம இவங்க கூடவே இந்த கொல்லக்கூட்ட கும்பல்ல ஒரு லேடி வந்திருப்பாங்க, அந்த லேடியையும் நம்ம ஷெரீப் கூட அனுப்பி வைக்க அவங்க ரெண்டு பேரும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போனா எகைன் அந்த சமயத்துல இன்னும் ரெண்டு முதல இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறத காட்டுறாங்க. ஆக மொத்தம் நாலு முதலைகள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதே பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போயிட்டு அதோ தெரியுது பாருங்க அதுதான் சிசிடிவியோட ஒயர், அந்த ஒயர் முழுக்க எப்படி கட் ஆகி கிடக்கு பாத்தீங்களா, ஆமா அதுக்கு மேல ஒரு ஜாக்கெட் சுத்தப்பட்டிருக்கே அது யாரோடது அப்படின்னு கேட்டோன்னு அது என்னோடதுதான் அப்படின்னு ஷெரீப் சொல்லிடுறா. சரி உள்ள ஏதோ ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னு, சரி நான் என்ன ஏதுன்னு போய் பாக்குறேன் அப்படின்ட்டு ஷெரீப் கீழே இறங்க, நீ ஏதாவது தப்பு பண்ண இதே இடத்துல உன்ன சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த வில்லியும் பின்னாடியே கண்ணை வச்சுட்டு ஃபாலோ பண்ண ரெண்டு பேரும் பலம் மாதிரி நிக்கிற அந்த தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. அதே சமயத்துல அலிகேட்டரும் அப்படியே தண்ணிக்குள்ள முங்கி பொறுமையா இவங்களை நெருங்கிட்டு இருக்கு. என்னடா அது டார்ச் வெளிச்சம் தண்ணிக்குள்ள கிடக்குதே அப்படின்ட்டு ஷெரீப் தண்ணியில இருக்க டார்ச் லைட்டை கையில எடுக்கிறா, அது ஒரு பிஞ்ச கையோட அப்படியே வெளியில வர அதை பார்த்து பயந்து பதறி போய் தூக்கி எரிஞ்சிட்டு ஆ உன் கத்துறா. அதே சமயத்துல ரெண்டு முதலைகள் அவங்கள நோக்கி வந்துருது. அந்த வில்லி கையில இருக்கிற AK-47 வச்சுட்டு அந்த முதலைகளை கண்ணா அப்படின்னா கண்ணா அப்படின்னா சொல்றா, பட் அதுல ஒரு புல்லட்ஸ் கூட அதுங்க மேல படல, அந்த அளவுக்கு அதோட ஸ்கின் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல ஒரு முதலை அப்படியே வாயை திறந்துட்டு வந்து அந்த வில்லியோட காலை புடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள சொல்லட்டும் பாருங்க. அதை பார்த்த ஷெரீப் அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறா, பட் விடாம இன்னொரு முதலை அவளை துரத்திட்டு இருக்கு. அந்த ரூம் விட்டு வெளியில வந்தவ அந்த ரூமோட இரும்பு கதவை ட்ரை பண்ணி சாத்துறாங்க, ஆனா அந்த முதலை ஒரு குட்டியான சைஸ்ல இருக்கு, அவளை சாத்த விடாம தடுக்கும் பாருங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கதவை சாத்திடுறா. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த ரெண்டு முதலையும் வில்லிய ஆளுக்கு பாதியா பிச்சு அப்படியே டபக்குன்னு வாயில போட்டுக்குதுங்க. கீழே நடந்த கன் சவுண்டு எல்லாமே மேல இருக்க கொல்லக்கூட்ட தலைவனுக்கும் கேக்குது, அங்க இருக்க கைதிகளுக்கும் கேக்குது. கைதிகள்ல ஒருத்தர் ஷெரீப் வேலையை காட்டிட்டான்னு நினைக்கிற அப்படின்னு கிண்டலா சொல்ல, இது ஷெரீஃபுக்கும் என் கூட வந்த ஆளுக்கும் நடந்த கன் ஃபயர் கிடையாது, வேற என்னமோ ஃபிஷியா இருக்கு, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க தலைவன் பொறுமையா வெளியில வராங்க. வெளியில வரும்போதே வெளியில ஒருத்தன் கழுத்துல குண்டடிப்பட்டு உட்கார்ந்திருந்தா இல்லைங்களா, அவனை ஒரு முதல கடிச்சு தினிச்சு இல்லைங்களா, அவனோட தலை மட்டும் தனியா அப்படியே துண்டா கிடக்குதுங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல ஏதோ ஒரு அனிமல் இருக்கு, அதுதான் எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கு அப்படிங்கறது. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, அவனோட கோட்டெல்லாம் கழட்டி புளிஞ்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல வில்லன் மேல இருந்து பாத்துட்டு, என்ன அலிகேட்டரா, அவளை போட்டு தள்ளிச்சு இல்லையா அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா இதுக்குள்ள இருக்கு ரெண்டு அலிகேட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, அது உள்ளயும் இருக்குது உன் பக்கத்துலயும் இருக்குது பாக்கலையா அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் பாக்குறா, ஆ பக்கத்துல இன்னொரு அலிகேட்டர் நின்னுட்டு இருக்கு, அவளை நெருங்கி வந்துட்டும் இருக்குது. அதை பார்த்த உடனே தப்ப 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 தப்பன்னு படியில ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, கூடவே அந்த அலிகேட்டரும் ஏறுது. இவங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, அந்த அலிகேட்டரும் சேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வெளியிலயும் காட்டுறாங்க, பயங்கரமா வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற மொத்த இண்டு இடுக்கு எல்லாமே தண்ணி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு, அலிகேட்டர்ஸ் நீந்தி வந்துட்டு இருக்குங்க. ஒண்ணு இல்லங்க இப்போ ரெண்டு துரத்திட்டு இருக்கு. இவங்க ஃபாஸ்டா ஓடி போய் அங்க இருக்க கதவை தட்டினோன்ன உள்ள இருக்கவனோ திறக்காம அப்படியே தெனாவட்டா நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த கொல்லக்கூட்ட தலைவன் வந்து கதவு திறடா அப்படின்னு சொன்னோட டக்குன்னு கதவு திறக்கிறான். வெளியில இருக்க வெள்ளம் தண்ணி முழுக்க அப்படியே ஆறு மாதிரி அடிச்சுக்கிட்டு உள்ள வருதுங்க. ஆனா கதவை சாத்தணும்னு நினைச்சா முடியவே இல்லைங்க, அந்த அளவுக்கு போர்ஸா தண்ணி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கு.
அதே சமயத்துல இந்த வில்லனோட கால ஒரு அலிகேட்டர் கடிச்சு அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு. வெளியில நிக்கிற கோடி அந்த வில்லனோட கையை புடிச்சுக்கிட்டு எப்படியோ ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றான், பட் முடியவே இல்ல. அலிகேட்டர் பலத்த ஸ்ட்ராங்கோட இந்த வில்லனை ஒரே இழு அப்படியே இழுத்துட்டு போயிருது. கோடி கஷ்டப்பட்டு அந்த கதவையும் சாத்திடுறான். இந்த ரூம் ஃபுல்லா வெள்ளம் நிறைஞ்சுகிட்டே இருக்கு. கோடி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த செல்லுக்குள்ள ரெண்டு போலீஸ் ஆபீசர் போட்டு ஆல்ரெடி மூடி வச்சிருப்பாங்க. வெளியில நம்ம ஷெரீப் நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல வெளியில நிக்கிற ஒரே ஒருத்தன் தான். அவனும் என்னிட்டே பூமர் சாப்பிட்டு கையில ஒரு கண்ணை வச்சிட்டு இருப்பாங்க. அவன் சும்மா இல்லாம நம்ம ஷெரீப் ஒரு மாதிரி பார்க்க டக்குனவன் கீழே கிடக்குற கண்ணை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். டக்குன்னு அந்த கண்ணிலேயே சுட்டுறான். மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான், கண்டிப்பா நீ என்ன ஏதாவது பண்ணிடுவ, அதனால உன்னோட கைதிகளே உனக்கு எதிரியாக்குறேன், நீங்க எல்லாரும் போலீஸ்காரங்களை கொண்டுருங்க, நான் இவ்வளவு கொண்டுறேன் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க ஒரு பஸ்ஸர் மாதிரி ஒன்னு இருக்குங்க, அந்த ரெட் கலர் பஸ்ஸரை அமுக்கிடுறான். அமுக்குனா ஒவ்வொரு செல்லா ஓபன் ஆகுது. செல்ல இருந்து வந்த ஒருத்தன் நம்ம ஷெரீப போட்டு செம்ம அடி அடிக்கிறான். விடாம திருப்பி அடிப்பா பாருங்க, பக்கத்துல இருக்க டெலிபோன் எடுத்து ஒரே குத்து, அது மட்டும் இல்ல ஒரு ராட் இருக்கும் அதால செம்ம அடி அடிச்சு அவனை புடிச்சு தள்ளி விட்டு கேட்ல போய் விழுந்துருவான். கரெக்டா கேட் மூடுற இடத்துல அவனோட தலை இருக்கும், அந்த கேட்டை வச்சு அவன் தலைய நசுக்குவா பாருங்க, அவனுக்கு செம்ம அடி அப்படியே கீழே விழுந்துருவான். ரெண்டாவது கைதி கொஞ்சம் வயசானவரு, பேபி தோ வர அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா எகேன்ஸ்ட சண்டை போடுறாரு. நம்ம ஷெரீப் சும்மா இல்லாம அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரே குத்து அப்படியே பிளாட் ஆகி கீழே விழுந்துருவான் பாருங்க. அந்த கேப்ல கோடி கீழே கிடக்குற கண்ணை எடுத்து மேல பார்த்து சுட வேற எந்த கைதிகளும் இப்ப வெளியில வரல. அந்த பூமர் சாப்பிட்டுட்டு இருப்பான் பாத்தீங்களா, கொல்லக்கூட்டத்துல ஒருத்தன், இங்க இருக்க மொத்த எல்லாரையும் நான் சுட்டு தள்ளிட்டு நான் கோடியை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னோன்னா கோடி பின்னல்ல இருந்து அவங்க எல்லாம் சுட்டினா நான் உன்னை கொண்டுடுவேன், ஏண்டா நீ என்னோட ஆளு, எப்படி என்ன கொல்லுவேன்னு நீ சொல்ற, உனக்கு அதனால ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோடி இல்ல நான் தப்பிச்சு போகணும்னு நினைக்கவே இல்ல, நீங்களா வந்துட்டு இங்க இருக்க போலீஸ் ஆபீசரையும் மத்த கைதிகளையும் சுட்டா அதை பாத்துட்டு நான் சும்மா இருப்பேனா, ஆல்ரெடி எனக்கு காப் கில்லர்னு ஒரு பட்ட பேரும் இருக்கு, அது உங்க கும்பலாலதான் எனக்கு வந்துச்சு, உங்க கும்பலோட நான் என்னைக்குமே ஒன்னா இல்ல, இங்க எல்லாத்தையும் விட வேறொரு பிரச்சனை பெருசா ஓடிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒண்ணு குரொக்கடைல் பிரச்சனையா அப்படின்னு கைதியில ஒருத்தர் சொல்ல, அது குரொக்கடைல் கிடையாது இது லூசியானா, இங்க இருக்கிறதெல்லாம் ஆலிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்கவங்க இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு இதுக்கு மேல இருக்க ஃபுளோருக்கு போகணும், ஏன்னா தண்ணியும் நிறைஞ்சு வெளியில போகிறதுக்கு வழிய பாக்கலாம், வெளியில நமக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வயசானவர் சொல்ல, பா நீ எவ்வளவு பெருசா இருந்தாலும் அலிகேட்டருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, உன்ன ரெண்டு துண்டா அப்படியே முழுங்கிடுங்க, ஷெரீப் சொல்ற மாதிரி மேல் ஃப்ளோருக்கு போறதுதான் நல்லது அப்படின்ட்டு ஃபைனலா ஒரு டிசிஷனுக்கு வந்து ஷெரீப் மேல ஏற ஒரு பெரிய கயிறு மாதிரி அங்க இருக்கிற துணி கர்டன்ஸ் எல்லாத்தையும் போட்டு கட்டி ஒவ்வொருத்தரா மேல ஏறி போறாங்க. கோடி ஃபர்ஸ்ட் ஏறிடுறாரு, இப்படியே ஒவ்வொருத்தரா ஏறிட்டு இருக்காங்க, தண்ணியோட லெவலும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, இடுப்பு வரைக்கும் இருந்தது இப்ப நெஞ்சு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலா இருக்கிறது வயசானவரும் இன்னொரு காப்பு தான், காப் ஃபர்ஸ்ட் ஏறிடுறான். கடைசியில அந்த வயசானவர் ஏறதுக்குள்ள வெளியில இருக்க குரொக்கடைல் சும்மா இல்லாம அந்த கதவை உடச்சு உடச்சு தள்ளி தள்ளி இந்த கதவை திறந்துகிட்டு உள்ளே வந்துருதுங்க. இவர் பாதி தூரம் ஏறி இருப்பாரு, வெளியில சுத்திட்டு இருந்த அந்த ரெண்டு குரொக்கடைலும் உள்ள வந்துருதுங்க. அந்த சமயத்துல இந்த வயசானவர் கையை நீட்டி என்னோட கையை பிடிச்சி மேல இழுங்க அப்படின்னு சொன்னோன்னு வெள்ள டிஷர்ட் போட்டு ஒருத்தவன் கையை பிடிச்சி மேல இழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், அப்படியே அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவான். நீ எவ்வளவு மோசமானவனா இருந்தா ஒரு லேடின்னு கூட பாக்காம ஷெரீப் அந்த அடி அடிப்ப, நீ நல்லவனே கிடையாது, நீ இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லடா அப்படிமா. அதே சமயத்துல அங்க இருக்க முதலைகள் அவரை பிச்சு பிச்சு சாப்பிடும் பாருங்க, கர்ண கொடூரமா இருக்கும். மேல இருக்க போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் சிக்கன் மாதிரி பிச்சு பிச்சு சாப்பிட்டுருச்சு அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாக்ஸ் அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். கீழே இருந்து ஒரு முதல்ல ஜம்ப் பண்ணி அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து அவனையும் சாப்பிடும் பாருங்க. ஐயோ அலிகேட்டர்ஸ்னா இந்த அளவுக்கு ஆபத்தான்னு இப்பதான் நமக்கு தெரியும். திரும்பவும் தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக கண்டிப்பா குரொக்கடைல் இந்த ஓட்ட வழியா மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இங்க இருந்து நம்ம வேற எங்கேயாவது தப்பிச்சு போகணும்ட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி போறாங்க. ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது ஷெரீப் ஒரு கதவு மாதிரி இருக்கு அதை உடைக்கிறா, ஆல்மோஸ்ட் டாப் ஃபுளோருக்கு ரீச் ஆயிட்டாங்க. அங்க போய் பார்த்தோன்னதான் தெரியுது மேல இருக்க சீலிங் கூட அந்த அளவுக்கு ஸ்டெடியா இல்லாம உடஞ்சு போய் உள்ள மழை தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்கு. இங்க இருந்து என்ன பண்ண முடியும், இதுக்கு மேல இன்னும் ஒரு மாடி இருக்கு அது டெரஸ் தான், அங்க நம்ம தப்பிச்சு போயிட்டா ஒரு வழியா அலிகேட்டர்ஸ்கிட்ட தப்பிச்சிடலாம், ஏன்னா கண்டிப்பா கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்க தண்ணி ரேஸாக அதுங்க மேல வந்துகிட்டே இருக்கும், என்ன திங்க் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட நம்ம ஷெரீப் பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டா நம்ம எல்லாரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு கூட்டத்துல ஒருத்தர் சொல்ல, ஏண்டா எந்த வழியாட தப்பிக்க முடியும், வெளியில புயல் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வெள்ளம், எது வழியா நீ போவ, ஸ்விம் பண்ணியா போவ அப்படின்னு ஒருத்தன் கேட்க, இன்னொருத்தன்
இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வெள்ளம் புயல் எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷனையே ஊர்ல இருக்க மொத்த போலீஸும் சுத்து போட போகுது. அப்போ உன்னால தப்பிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இப்ப ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருந்தா யோசி அப்படின்னு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் கை கலப்பாகுது. அந்த சமயத்துல வாங்க எல்லாரும் வேற வழியா போகலாம் அப்படின்ட்டு சரி இன்னொரு வழியா கூட்டிட்டு போறாங்க. அந்த சமயத்துல கேன் வெளியில காட்டுறாங்க பயங்கரமான வெள்ளம், வெளியில நின்றுட்டு இருக்க கார் எல்லாம் முழுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல ஊருக்குள்ள ஆத்து தண்ணி எல்லாம் நுழைஞ்சு கரப்புரண்டு ஓடிட்டு இருக்குங்க. எது ஆறு எது ஊருன்னே தெரியாத அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே சமநிலையாக்கி ஊருக்குள்ள தண்ணி ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குங்க. சரி நீங்க நாலு பேரும் இங்க இருங்க, நாங்க மூணு பேரும் மேல என்ன நடக்குதுன்னு போய் பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ஷெரீப் இந்த ஒயிட் டிஷர்ட் போட்டுவேன் மூணு பேரும், அதுக்கு மேல ஒரு டாப் ஃபுளோர் இருக்கு அதுல ஏறி பாக்கலான்ட்டு போறாங்க. அங்க ஏதாவது ஆயுதங்கள் கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி பாக்குறாங்க. அங்க ஒண்ணுமே இல்லைங்க, ஆணிகளும் கட்டைகளும் இரும்புகளும் இதுதான் கிடந்துட்டு இருக்கு. இதை இந்த ஒயிட் டிஷர்ட் போட்டவன் பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல சரி இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா கீழே எட்டி பாக்குறான். அந்த இடத்துல பேஸ்மெண்ட் வரைக்கும் பள்ளமாவே இருக்குங்க. அது மட்டும் ஃபுல்லாச்சுன்னா அது வழியா கண்டிப்பா குரோக்கடைல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் கோடி கிட்ட, கோடி உன்னோட கதை என்ன? நீ அவங்கள மாதிரி இல்லையே, உன்னை காப்பாத்த வந்தவங்க மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஒரு சோல்ஜர், ஆப்கானிஸ்தான்ல இருந்தேன், அங்க இருக்கும் போது பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு டிரைவரா ஒரு பெரிய ஆளுக்கு ஒரு கொல்லக்கோட்டை தலைவனுக்கு வேலைக்கு சேர்ந்தேன். அந்த சமயத்துல காப்புக்கும் அந்த கொல்லக்கோட்டை தலைவனுக்கும் நடந்த சண்டையில நான் ஒரு காப்பை சுட வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் என்ன காப் கில்லர், காப் கில்லர்னு சொல்றாங்க. சமயத்துல அவன் $20,000 என்னோட கார்லயே விட்டுட்டு போயிட்டான். அந்த பணத்துக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு நம்ம ஷெரீப் சொல்றான். அதே சமயத்துல அவர் பள்ளத்தை எட்டி பார்த்தா இல்லைங்களா, அந்த பள்ளத்துல இருக்க தண்ணி அப்படியே நிறைஞ்சு ஒரு குரோக்கடைலும் மேல வரும் பாருங்க, கரெக்டா டாப் ஃப்ளோருக்கே வந்துருது. அது நேரா அந்த ஒயிட் டிஷர்ட் போட்டவனை பார்த்து அப்படியே டக்கு அப்ரோச் பண்ணி வரும். ஷெரீஃபும் கோடியும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்து அதை கடகடகடன்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவனை விடாம கடிக்குது, அவனோட வயிற்றுல பாதியை கடிச்சிருக்குங்க. இருந்தாலும் அந்த குரோக்கடைல் கிட்டே அவன் தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருப்பான். கூடவே அந்த குரோக்கடைலும் அத்தனை குண்டடியையும் பட்டுக்கிட்டு அவனை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. அந்த சமயத்துல ஷெரீப் விடாம அதை மூஞ்சிலே சுடுறா. பைனலா அந்த குரோக்கடைல் சாக போற சமயத்துல அந்த ஒயிட் டிஷர்ட் போட்டவனோட பாதி மூஞ்சு அப்படியே கடிச்சிட்டு அவன் மேலே விழுந்து அப்படியே இறந்துருதுங்க. கீழே இருக்கவங்களுக்கு மேல ஏதோ பிரச்சனை நடக்குது, கண்டிப்பா அலிகேட்டர்ஸ் மேலேயும் வந்துருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஒருத்தனுக்கு எப்பயுமே குறுக்கு புத்தி தானே, அவன் ஒரு கன்ன ஒரு ரூம்குள்ள இருக்கிறத பாக்குறான். அந்த கன்னை போய் அவன் எடுத்துட்டு வந்து கைதியா இருக்க ஒரு ஆளை சுட்டுறான். அதை தடுக்க போன இன்னொரு போலீஸ் ஆபீசரை மூஞ்சி செதஞ்சு போற அளவுக்கு குத்தியே கொண்டுறாங்க. அத அந்த கோடியை மீட்க வந்த அம்மத்திங்களா ஒருத்தர் எனி டைம் பூமர் சாப்பிட்டுட்டு இருப்பானே, அவன் அப்படியே பாத்துட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி செத்துட்டான், செத்தவனை எதுக்கடா குத்திட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னு ஊனு கத்திட்டு எழுந்து உட்காடுறாங்க. எழுந்து உட்காந்தவன் சும்மா இல்லாம திரும்பவும் முன்னடிப்பட்டவன் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலரையும் இன்னொரு தடவை சுட்டு அவனை சாகடிக்க ட்ரை பண்ணும் போது மேல இருந்து சீலிங் உடைச்சுக்கிட்டு ஷெரீஃபும் கோடியும் கீழே விழ சமயத்துல ஒரு பெரிய இரும்பு ராட் இந்த பூமர் சாப்பிட்டுட்டு இருப்பான் பாத்தீங்களா அவனோட வயிற்றுல குத்திடுது. கீழே விழுந்த முதல்ல இந்த போலீஸ கையாலே அடிச்சு கொண்டா இல்லைங்களா, அவனை தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுது. குண்டடிப்பட்டவனும் கோடியும் தான் இப்ப ரிமைனிங். ஷெரீப் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு வேற வழியா தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த குரோக்கடைல் எல்லாம் பழக்குவாங்க இல்லையா, அது கிட்ட போய் அழகா பேசி அதோட வாய க்ளோஸ் பண்ணி அது மேல ஏறி உட்காந்து அது வாய அப்படியே க்ளோஸ் பண்ணி டேப் போடுற மாதிரி நிறைய ஜியோகிராபிகல் சேனல்ல பாத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த குண்டடிப்பட்டவன் அந்த அலிகேட்டரை பழக்க நினைப்பாங்க. அது வாய அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அது கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அதோட வாய க்ளோஸ் பண்ணி அது மேல ஏறியும் உட்காந்துடுறான். அது சும்மா இருக்குமா, அப்படியே எங்கேயும் அங்கேயும் சுத்தி திரும்பவும் எங்கேயும் அங்கேயும் சுத்தி ரிப்பீட்டடா அதே பண்ணி அவனையும் அப்படியே முழுங்கிடுது. இத கோடியும் ஷெரீஃபும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த அலிகேட்டர் அப்படியே கோடிய நெருங்கி வந்துட்டு இருக்கு. இவனால என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருக்க டெஸ்க் டேபிள் குச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது தாக்குறதுக்கு ரெடி ஆகும் போது திடீர்னு கொல்லக்கூட்டத்தோட வில்லன் அந்த இடத்துக்கு வரான். எப்படி அலிகேட்டர் தப்பிச்சு அப்படின்னு கேட்டோன்னா, அது என்னோட காலை தான் பிடிச்சிருந்துச்சு, நான் ஷூவை ஒரு வீட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த அலிகேட்டரை டக்கு டக்குன்னு சுட்டே கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம், வந்த வில்லனோ வெளியில கார்லயோ மத்த வாகனத்திலயோ போக முடியாது, அந்த அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு, அதனால என்கிட்ட ஆல்ரெடி என்னோட வண்டிக்கு பின்னாடி ரெண்டு ஜெட் போட்டரை வச்சிருக்கேன், அதாவது இந்த ஏரியில எல்லாம் பைக் மாதிரி ஓட்டிட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி ரெண்டு ஆல்ரெடி கட்டியே வச்சிருக்கேன், அதுல நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு, நான் இப்ப வரப்போறது கிடையாது, எனக்கு சில வேலைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு உங்க பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு வில்லன் தன்னோட கையில இருக்க ஒரு கன்னா அவகிட்ட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கோடியும் அந்த வில்லனும் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு போறாங்க. கீழே போனவங்களுக்கு ஒரே ஃபைட், இங்க பாரு நம்ம கிட்ட சாவி இருக்கு, ஜெட் கீஸும் இருக்குது, அதை எடுத்துட்டு இந்த இடத்துல தப்பிச்சு போயிடலாம். கண்டிப்பா அந்த போலீஸ்காரிக்கு நம்ம ரெண்டு பேரையும் யாருன்றது அடையாளம் தெரியும், கண்டிப்பா அவ சொல்லிடுவா, திரும்ப நம்ம ரெண்டு பேரும் உள்ள வர முடியாது, அவளை இங்கே இப்படியே சாகிறதுக்கு
விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கர கைகலப்பு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஷூட்டர் ரூம்குள்ள போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு முதலைகளா வருது. ஏன்னா அந்த முதலைகள் வர இடத்துல ரெண்டு சிலிண்டர் இருக்கிறத பாப்பா. எல்லா முதலைகளும் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, இப்ப என்ன அந்த போலீஸ் காப்ப காப்பாத்தணும், இன்னொரு காப்ப கொல்ல மாட்டேன், இப்ப காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்ன வில்லன் கோடியை புடிச்சு அப்படியே தண்ணிக்குள்ள அமுக்கு அமுக்கு அமுக்குறான். கோடியால திமிரிக்கிட்டு மேல வரவே முடியலங்க. அதே சமயத்துல மேல ஷெரீப் அந்த கேஸ் சிலிண்டர் பார்த்து சுட்டுறா. அங்க இருக்க முதலைகள் மொத்தமும் சுக்கு நூறா திரிச்சு போயிடுது. அதே சமயத்துல கீழே இருக்க சிலிண்டர்ல ஒண்ணு இந்த ஃபயர் பட்டு வெடிச்சதுனால அந்த கொல்லக்கூட்ட தலைவனும் செதறி போய் செத்து போயிடுறான். தண்ணியில இருந்ததுனால கோடி ஒரு வழியா பொழைச்சிடுறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. வெள்ளம் புயல் மழை எல்லாம் நின்றுச்சு. கோடியும் ஷெரீப்பும் ஆளுக்கு ஒரு ஜெட்கீஸ் எடுத்துட்டு அந்த தண்ணியில அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஷெரீப், நீ கைதியா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, ஒரு நல்ல மனுஷன், கண்டிப்பா அந்த பணத்தை $20 நீ தானே வச்சிருக்க, போய் லைஃப் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு போறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும்.